பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இங்கே கூடியிருக்கும் பக்தர்கள் முன்னிலையில் அனைத்துலகும் வாழப்பிறந்த எதிராச மாமுனிவன் என்னும் தலைப்பில் ரெண்டொரு வார்த்தை விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாம் அனைவருமே ராமானுஜரோடே தொடர்பு கொண்டவர்கள். ஆதிசேஷனேதான் ராமானுஜராக பிறந்தார். பகவானுக்கு எத்தனையோ தொண்டு புரியும் ஆதிசேஷன் ஓரோர் யுகத்திலும் ஒவ்வொருவராக பெருமானோடையே பிறக்கிறார். பகவானை நாம் எங்கு சேவிக்க போனாலும் அவன் நின்னாலும் இருந்தாலும் கிடந்தாலும் அவருக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் புரிபவர் ஆதிசேஷன். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்ன ஆழ்வார்களில் முதலாழ்வாருடைய ஒரு பாசுரம். பகவான் ஒரு புறப்பாடு கண்டருளினால் புறப்பாட்டின் போது குடையாக ஆதிசேஷன் தான் இருக்கிறார். நாம் பெருமாளுக்கு கொடை பிடிக்கிறத பார்க்குறோம். ஆதிசேஷனே குடை உருவத்தில் இருக்கிறார். கண்ணன் பிறந்து யமுனை ஆற்றை தாண்டி வசுதேவர் கண்ணனை தலையில் தூக்கி போகிறார். அப்போது ஹோன்னு மழை கொட்டுறது. ஆதிசேஷன்தான் குடையாக வந்து கண்ணனையே காத்தார். அப்போ எப்போதிலிருந்தோ நாம் பார்த்துட்டுருக்கிறது ஆதிசேஷன்னாலே தொண்டு செய்பவர், கைங்கெட்டங்களிலேயே ஆசை கொண்டவர். பகவான் அமர்கிறார்னு வச்சுப்போம், இருந்தால் சிங்காதனமாம், அவர் உட்காரக்கூடிய ஆசனமாகவே ஆதிசேஷன்தான் இருக்கிறார். நின்னால் மரவடியாம், பெருமாள் நின்னார், அவருடைய பாதுகை மர அடியாக ஆதிசேஷன் இருக்கிறார். புல்கு மனையாம் பூம்பட்டாம் திருமார்க்கரபு, அவரேதான் விளக்காக இருக்கிறார். அணைத்து கொள்ளும் அணையாக இருக்கிறார், உடுத்து கொள்ளும் ஆடையாக இருக்கிறார், படுத்து கொள்ளும் படுக்கையாக இருக்கிறார். இப்படி எல்லாவித கைங்கரியங்களையும் ஆதிசேஷன் பண்ணுகிறார். அவர் முதல் யுகமான கிருதயுகத்தில் திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன்கிற பெயரோடையே கைங்கரியங்கள் செய்கிறார். நிவாச ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதிபிகி ஷரீரபேதைகி தவ சேஷதாங்கதைகி யதோசிதன் சேஷயி தீரிதே ஜனைகி. என்ன ஆள வந்தார் யாமுனாச்சாரியர், ரொம்ப ஆச்சரியமாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அமர்வதோ கிடப்பதோ நிற்பதோ நடப்பதோ எல்லா சமயத்திலும் ஆதிசேஷன் கைங்கரியம். அவரே அடுத்த பிறவி எடுத்தார், கிருதயுகத்துக்கு அடுத்த த்ரேதாயுகம். அப்போ ஆதிசேஷன்தான் லக்ஷ்மணனாக அவதரித்தார். ராமனுக்கு பின்பிறந்த இலக்குவன் கூடவே 14 ஆண்டுகள் காட்டுக்கு சென்று உண்ணாது உறங்காது அனைத்து கைங்கரியங்களையும் பண்ணினான். ராமன் சீதையை அழைச்சிட்டு காட்டுக்கு போனார். ஆனால் லக்ஷ்மணன் அவருடைய மனைவியார் ஊர்மிளாதேவி அழைத்து கொண்டுதானே போக வேண்டும். ராமனு சீதையும் சேர்ந்து அக்னி காரியங்கள் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானம் இதெல்லாத்தையும் செய்யணும்னால் ஏன் அந்த சட்டம் லக்ஷ்மணனுக்கு கிடையாதா? அவர் மட்டும் மனைவியை கூட கூட்டிட்டு போய் அவர்களோடு சேர்ந்து செய்ய வேண்டிய அக்னி காரியம் நித்திய அனுஷ்டானங்களை செய்ய வேண்டாமாவென்னால் அந்த பணிகளெல்லாம் லக்ஷ்மணனுக்கு முக்கியமாகவே படலை. ஏன்னா அவளை அழைத்து கொண்டு வந்திருந்தால் அப்போ இல்லறத்தில் தான் முக்கியமாக நோக்கம் போயிருக்கும். ராமனுடைய கைங்கரியம் கெட்டு போய்விடும். அதற்காகத்தான் கூட கூட்டி கொண்டே வராமல் ராமனுக்கே அனைத்து தொண்டுகளையும் புரிந்தார். இது ரெண்டாவது யுகம். மூணாவது யுகம் பிறந்தது அதே ஆதிசேஷன், பலராமனாக அவதரித்தார். கண்ணனுக்கு முன்னே நம்பிமூத்த பிரானாக பிறந்து கண்ணனுக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணிவிட்டார். இப்போ மூணு யுகம் பார்த்தோம், மூணு பிறவிகள் பார்த்தோம். ஆதிசேஷன் முதல் யுகத்தில், லக்ஷ்மணன் இரண்டாவது யுகத்தில், பலராமன்
மூன்றாவது யுகத்தில், இப்படி மூன்று யுகங்களில் மூவராக இருந்தவர் நான்காவது யுகமான கலியுகத்தில் பகவத் ராமானுஜராக அவதரித்தார். இச்சைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கில கணக்கில் 1017வது ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜருடைய திருவவதாரம், ஆதிசேஷனுடைய அவதாரமே என்று கூறுகிறோம். அப்பனா அனைத்து கைங்கரியங்களையும் அவர் பண்ணுவார். இப்போ முதல் 3 யுகத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்காரோ அதத்தனை இந்த யுகத்தில் சுவாமி செய்தார். ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கிறது மட்டும் அல்ல, அதுக்கு ஸ்லோகமே தெரியறது, அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்பரம் திருத்தீயா பலபத்ரஸ்து கலௌ ராமானுஜஸ்ததா. முதல் 2, 3, 4 நான்கு யுகங்களிலும் ஆதிசேஷன் இப்படி பிறந்தார். அதோடு மட்டுமல்ல, பகவானுடைய திருக்கைகளிலே பிடித்திருக்கும் திவ்ய ஆயுதங்கள் சங்கம் சக்கரம் வாள் வில் கதை, பஞ்சாயுதங்கள் பஞ்சாயுதங்கள்னு சொல்கிறோம். இந்த 5 ஆயுதங்களுடைய சக்தியோடு அதர்களுடைய அம்சமாகவே ராமானுஜர் திருவவதாரம் பண்ணினார். அடையார்கமல தளர் மகள் கேழ்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் என்ன ஓரொரு ஆயுதமுமே ராமானுஜராகவே வந்து பிறந்தனவாம். அப்போ ஆதிசேஷனுக்கு இருக்கிற பலம் அத்தனையும் தொண்டு புரியும் சக்தி அத்தனையும் ராமானுஜரிடத்திலே உண்டு. 5 ஆயுதங்களுக்கு இருக்கிற பெருமகள் அத்தனையும் ராமானுஜரிடத்திலே உண்டு. அப்போ ராமானுஜரை பற்றினால் நமக்கு என்ன கிட்டுகிறது? எப்போ ஆயுதங்களுடைய அம்சமாகவே அவர் இருக்காரோ நம்ம ஆபத்துக்கள் அனைத்தையும் போக்கி விடுறார். நமக்கு இருக்கிற பாபம் புண்ணியம் கர்மங்கள் என்னென்னலாம் உண்டோ, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் இதனை ஒழித்து விடுகிறார், தொண்டையே கொடுக்கிறார். என மற்றொரு பிறத்தில் தொண்டு புரிவதற்கென்னே பிறந்தவர் அல்லவா, அப்போ அனைத்து கைங்கரியங்களையும் நமக்கு பெற்று கொடுக்கிறார். இதனால எல்லாருமே ராமானுஜரோட தொடர்பு கொண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். பாதிசேஷனோட தொடர்பு இல்லாம ஆறான் உண்டா, லக்ஷ்மணனோட தொடர்பு இல்லாம ஆறுக்கானும் உண்டா, பலராமனோடு இல்லாத உண்டா? நாம் ஒத்தொத்தனுமே அடியார்க்கடியானாக ஆதிசேஷனாய் நாம் எல்லாரும் சேஷப்பட்டவர்கள். சேஷப்பட்டவர்கள்னா அடிமகள்னு அர்த்தம். அதுவும் இன்னைக்கு நாம் பேசலாமா, நாம் எல்லாருமே அடிமகள் அடிமகள்னா, இன்றைய நாளே அடிமைத்தலையை அறுத்தெறிந்த நாள், சுதந்திரம் வாங்கின நாள். ஆனால் நம்ம எல்லாரும் அடிமகள்னு போய் சொல்றீங்களே, அதான் 47ஓட முடிஞ்சு போச்சேன்னா, அது யாரோ அந்நியனுக்கு அடிமையாக இருந்தது முடிஞ்சு போச்சு, ஆனால் நம்ம பகவானுக்கு அடிமையாக இருக்கிறது என்றைக்குமே முடிய போகிறதில்லை. அது எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். எத்தனை 7 பிறவிகள் எடுத்தாலும் உந்தன்னோடு உற்றோமே, உன்னோட சம்பந்தப்பட்டிருக்கோம் உனக்கு அடிமைப்பட்டிருக்கோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், அப்போ உமக்கே தான் கைங்கெட்டங்களை புரிவோம் என் ஆண்டாள் திருப்பாவையில் தெரிவிக்கிறாள். அப்போ பகவானுக்கு என்றைக்கும் நாம் அடிமைகள் தான். அடிமைத்தலை 6 இடத்துலையோ அறுத்தெறிந்திருக்கலாமே தவிர பெருமானுக்கு நாம் அடிமையா இல்லாத போட போறோமா? அவர் சுவாமி இல்லையா நாம் தாசர்கள் இல்லையா? அவர் உடையவன் இல்லையா நாம் உடமை இல்லையா? அவர் கணவன் இல்லையா நாம் மனைவி இல்லையா? அவர் தந்தை இல்லையா நாம தான் புள்ள பொண்ணு இல்லையா? அதனால எல்லாவித உறவும் பெருமானோடே ஒரு நாளும் ஒழிக்க ஒழியாது. அந்த பகவானே ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கொள் என்று உபதேசிக்கிறார் என்று ஆணையிடுகிறார். அதனாலதான் நமக்கு ராமானுஜருக்கும் தொடர்பு வேணும் என்று சொல்றதுக்கு ஆரம்பிச்சேன். இப்ப ராமானுஜர்னு சொல்றச்சே, ஓ ஆதிசேஷன்னா 1000 நாக்குகள் இருக்கும், ஏதோ லக்ஷ்மணன் பலராமன்னு சொன்னீர், நாமெல்லாம் ஏழை எளிய மக்கள், நமக்கு எப்படி சுவாமியோட தொடர்பு ஏற்படும், நமக்கு எப்படி ராமானுஜரோட தொடர்பு ஏற்படும் என்கிற சந்தேகம் நமக்கு பிறக்கலாம். ராமானுஜர் ஆரோ சில பேருக்கு மட்டும்தான் முக்தின்னோ, என்னை பார்க்கறதே சில பேர் மட்டும்தானோ என்று சொன்னவரே கிடையாது. அவர் அனைத்துலகும் வாழப்பிறந்த எதிராச மாமுனிவர். அனைத்து உலகம் அப்படின்னா உலகத்தவர்கள் எல்லாரும், இதில் படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், அழகன் அழகற்றவன் என்கிற வேறுபாடுகளே இல்லாமல் அனைத்துலகும் வாழப்பிறந்த எதிராச மாமுனிவர். அப்படி கூட நடந்துருமா? எல்லாருக்கும் சமமா ஒருத்தர் இருந்துட முடியுமா? சில பேரைத்தானே அவர் சேர்த்து கொள்ளுவார், எல்லாரையும் தங்கிட்ட சேர்த்துப்பரா என்கிற சந்தேகம் நமக்கு வரலாம் இல்லையோ. முதல்ல அவர் அனைத்துலகும் வாழ்தலுக்கு என்ன செய்தார்னு சொல்றேன், அப்புறம் யாராருக்கெல்லாம் என்னென்ன செய்திருக்காருன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வாழ்ச்சிங்கிறது எது? இப்ப இங்க ஒரு 300 பேர் 400 பேர் உட்காண்டிருக்கீங்கன்னு வச்சுங்க,
உங்க ஒத்த திரட்டையும் வந்து கேட்கறேன், உங்களுக்கு எது வாழ்ச்சி, உங்களுக்கு எது வாழ்ச்சி? எல்லாரும் ஒரு பதில் சொல்லவே மாட்டா. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது வேறையா இருக்கும், அவருக்கு பிடிச்சது வேறையா இருக்கும், அவருக்கு பிடிச்சது வேறையா இருக்கும், எனக்கு பிடிக்காது வேறையா இருக்கும், உங்களுக்கு பிடிக்காது வேறையா இருக்கும், எனக்கு ஒருவேளை குளிர் ஆகாதா இருக்கும், உங்களுக்கு ஒருவேளை வெயில் ஆகாதா இருக்கும், இன்னொருத்தருக்கு வெயில் ஆகாத இருக்கும், ஒருத்தர் குளிர் ஆகாத இருக்கும். அதனால எல்லாருக்கும் ஒன்னாவே பிடிச்சது பிடிக்காது இருக்குன்னு சொல்லவே முடியாது. எனக்கு வெண்டைக்காய் பிடிக்கலாம், உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கலாம், உங்களுக்கு வாழைப்பூ பிடிக்கலாம், எனக்கு வாழைத்தண்டு பிடிக்கலாம், எனக்கே பாகக்கா 15 வயசுக்கு பிடிக்காம இருக்கலாம், இப்ப பிடிக்கலாம், நமக்கே எங்கேயோ பத்ரிகாசிரமத்துல பெருமாளை சேவிக்க போனா சால்வை போத்திக்கணும்னு தோணலாம், அதே எங்கேயானு கொதிக்கிற இடத்துல போனா சால்வை போத்தின்னு பெருமாளுக்கு போக முடியுமா? அதனாலே அதது பிடித்தம்ங்கிறது மாறுபடுகிறது. ஒருத்தருத்தரை பொறுத்த வரைக்கும் மாறிடும். ஒருத்தருக்கு அரிசி சோறு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு கோதுமை சோறு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு சாற்றுமது பிடிக்கலாம், ஒருத்தருக்கு குழம்பு பிடிக்கலாம், எதுவுமே மாறும். அப்போ ஒத்தொத்தரா பார்த்து உங்களுக்கு உய்வது எது, நீங்கள் உஜ்ஜீவனம் அடையிறதுன்னா என்ன, நீங்கள் வாழ்வதுன்னா யாதுன்னு சொன்னால், நன்னா சோறு கிடைச்சு குளிச்சு சாப்பிட்டு நன்னா வாழ்ந்துருந்தா வாழன் இருக்கிறது, அது ஒத்தர் சொல்ல போறார். இப்போ இந்த சின்ன குழந்தைய கேட்போம், உனக்கு வாழ்க்கை என்ன என்னன்னா, நிறைய கூட நண்பர்களோட ஓடி பிடிச்சி விளையாடுறது கிடைச்சதுன்னா வாழ்க்கை, ஆளே இல்லைன்னா கஷ்டம்தான். அது இந்த குழந்தைய கேட்டா சொல்லிடும். நல்ல பாடகரை கேட்டா என்ன சொல்லுவார், நான் எத்தனை மணி நேரம் பாடினாலும் தொண்டை கட்டாம இருந்தா வாழ்க்கை, தொண்டை கட்டி போச்சுன்னா கட்டம்தான் சுவாமி. இது அது சொல்ல போறார். ஒரு மூட்டை தூக்குறவர், பார வண்டி இழுக்கிறவர், அவரை பார்த்து உமக்கு வாழ்க்கை என்னன்னா, இன்னைக்கு சோறு கிடைச்சா வாழ்க்கை, கிடைக்காத படுத்து இன்னைக்கு கூலி இல்லாத படுத்துன்னா கட்டம், இது அவர் சொல்ல போறார். அப்ப ஒத்தொத்தரும் வாழ்க்கை மாறுபடுகிறதே. அப்படி இருக்கிறச்சே அனைத்துலகும் வாழ பிறந்தான்னு சொல்லலாமா? முதல்ல எல்லாருக்கும் வாழ்க்கைனா ஒன்னா இருக்கணும், இருந்தா அனைத்துலகம் வாழ பிறந்தான்னு சொல்லலாம். ஒத்தொத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிச்சிருக்கிறச்சே, எல்லாத்தையும் ராமானுஜர் கொடுத்துருவாரானா, கொடுக்க சக்தி உள்ளவர் தான். அதை இப்ப பத்தி பேச்சே அல்ல. பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவனி ராமானுஷன். ராமானுஷன் எப்ப இந்த பூவுலகத்துல பிறந்தாரோ அப்ப அவர் அடியார்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாராம். பொருந்திய தேசம், நல்லா ஒளி படைத்தவாளா பளபளான்னு ஒளியோட தேஜஸோட இருப்பார்கள். பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும். பொறை நமக்கு நல்ல பொறுமை வளருமா? இன்னைக்கு எதுக்குமே நமக்கு பொறுமையே இல்லை, எல்லாத்துக்கும் அவசரப்படணும். அவசரம்னா கோவிலில் வந்து பிற அர்ச்சக சுவாமி அர்ச்சனை பண்ணணும்னா, அவர் அர்ச்சனை பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுன்னா அதுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது, அது 2 நிமிஷத்தில் முடிச்சிட மாட்டாவளா அப்படின்னு நினச்சிக்கிறோம். அத்தான அவசரம் எல்லாத்தையும். இந்த சிறு குழந்தையிலேருந்து 75 வயசு வரைக்கும் சுவாமி எங்கே ஓடிட்டு இருக்கீர், நிதானமாக பண்ணுறீரானா, பொழுதே இல்லை பொழுதே இல்லை, ரொம்ப அவசரமாக ஓடிண்டே இருக்கும் அப்படின்னு 2 வயசு பையனும் சொல்கிறான், 75 வயசு கடவுளும் சொல்கிறார். அப்போ எதற்கும் பொழுது இல்லை, எதற்கும் அவசரம், பொறுமை வேண்டாமா? பொறுமை இல்லாமல் வெடிக்கிறதுனால தானே ஆபத்தே வந்துவிடுறது. ஒருத்தர் ஒன்று பேசுறாருன்னா 2 நிமிஷம் பொறுமையாக கேட்கணுமோ இல்லையோ, கேட்க மாட்டோம், அதுக்குள்ளே நம்ம கோபம் வந்துடுதுனால் அப்போ வெடிப்பு தான். அந்த பொறுமையை ராமானுஜர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும், எடுத்த காரியத்தை நன்கு நிறைவேற்றக்கூடிய திரள், அந்த திறமையையே ராமானுஜர் நமக்கு கொடுக்கிறார். புகழ் திக்கட்டும் பரவக்கூடிய புகழ், நாம நல்லவர்களா இருக்கோம், இவர் நல்லவர்ங்கிறது ஊர் முழுக்க தெரிஞ்சு எல்லாரும் மதிப்பா நடத்துறாளோ இல்லையோ, அந்த புகழும் கிட்டுகிறது. பொறையும் திகழும் திரளும் நல்ல திருந்திய ஞானமும், பகவானை பற்றிய ஞானம், பிராட்டிய பற்றிய ஞானம், பாகவதோத்தமர்கள் ஆச்சாரியர்களை பற்றின அறிவு, இவை இத்தனையே ராமானுஜ சம்பந்தத்தாலே நமக்கு கிட்டுகிறது. பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும், கடைசியா ஒன்று இருக்கு எல்லாருக்கும் வேண்டியது, செல்வமும் சேரும். பணம் இல்லாத என்ன நடக்கும், அவசியம் பணம் தேவைப்படுமே, அதையும் ராமானுஜர் கொடுக்கிறார். ஆனா நம்ம ஒண்ணு இப்ப பணத்தை கேட்டுட்டு ராமானுஜர் இடத்துல போய் நிக்க போறது இல்லை, பக்தி கேட்க போறோம், கைங்கரியம் கேட்க போறோம், அறிவை கேட்க போகிறோம், எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிற பண்பாட்டை கொடுன்னு கேட்க போறோம். பக்தி அதைத்தானே முக்கியமா கேட்போம். ஆனா இதை கேட்டுன்னு நம்ம போனா தானே நமக்கு செல்வத்தையும் சேர்த்து கொடுத்து விடுகிறார். அப்ப இவை இத்தனையுமே ராமானுஜர் கொடுப்பார். ஆனா அனைத்துலகம் வாழ்வதுங்கிறது இதல்ல, ஏன்னா ஒத்தொத்தருக்கு ஒன்னொன்னு வாழ்க்கையா இருக்கு. இப்போ இந்த கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கிறேன், இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது யாது என்று கேட்டால், இத்தனை நேரம் நீங்க தனித்தனியா சொல்ற பதில பத்தி சொன்னேன் இல்ல சுவாமி, அதெல்லாத்தையும் நான் கேட்க வரல, உங்க எல்லாருக்குள்ள பொதுவா ஒரு இலக்கு இருக்கா, பொதுவான ஒரு வாழ்க்கை இருக்கா, அது யாது? இப்ப நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறேன், ஒரு வகுப்பறையில 50 பிள்ளைகள் உட்கார்ந்தா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன், ஒத்தொத்தர் கேசவன்னார், மாதவன்னார், கோவிந்தர்னார், மதுசூதனார், திருவிக்கிரமனார், வாமனார், 50 பிள்ளைகளுக்கு 50 பேர். அதுக்கப்புறம் கேட்டேன்,
உங்க 50 பேருக்கு சேர்த்து ஒரே பேர் இருக்கானே அந்த குழந்தைகளுக்கு புரியல எங்க 50 பேருக்கு எப்படி ஒரே பேர் இருக்கு அப்ப வாத்தியார் குழம்பியே பட மாட்டாரோ நாங்க எல்லாரும் ஒரே பேர் வச்சிருந்தா யார் வந்தோம் யார் வரலேன்னே தெரியல அவர் வகுப்புல யாரெல்லாம் வந்திருக்கானு கேட்டா யார் வேணா கை தூக்கும் அப்போ ஏன்னா எல்லாருக்கும் ஒரே பேரா படுத்துனா தெரியலையேன்னு பிள்ளை சொன்னான் அதுக்கு ஒரு வழி உண்டு இந்த 50 மாணவர்களும் 6 வகுப்பு படிக்கிற ஆள்னு வச்சுங்கோ அப்ப ஒன்னு சொல்லலாமா 6 வகுப்பு பயிலும் மாணவர்கள் இப்படிங்கிற பேர் வச்சா ஒரே பேர் கிடைக்குமா இல்லையா 50 பேர் தனித்தனியா இருந்தது ஆனா 6 வகுப்பு படிச்சிருக்கிற மாணவர்கள்னு சொன்னால் அப்ப ஒரே பேர் தானே அப்ப பொது பெயரும் இருக்குன்னு தெரியுது தனிப்பெயரும் இருக்குன்னு தெரியுது இப்ப நம்ம ஒத்த திரட்டி உங்களுக்கு விருப்பம் என்னன்னு கேட்டால் தனித்தனியா விருப்பம் சொல்றது இருக்கட்டும் சாமி பொதுவா ஒரு விருப்பம் உங்கள்கிட்ட உண்டா அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாரையும் கேட்டா என்ன பதில் சொல்லலாம் அப்ப எனக்கு வாழைத்தண்டு பிடிக்கும் வாழைப்பு பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அதெல்லாம் தனித்தனி விருப்பம் பொதுவான விருப்பம் உண்டா பக்தி வளர்ந்து மோட்சத்துக்கு போகணும் இது எல்லாரிடத்திலும் இருக்கிற விருப்பம் தானே பக்தி வளரணும்னு எல்லாருக்கும் ஆசை ஞானம் வளரணும்னு எல்லாருக்கும் ஆசை மோட்சத்துக்கு போகணும் வைகுண்ட பிராப்தி கிடைக்கணும்னு ஆசை இல்லையா இப்போ அந்தந்த கோவில்ல வைகுந்த வாசல் வச்சிருக்கா அத்தியன உற்சவம் நடக்கிறது பகல் 10 ராப்பத்து உற்சவம் அதுல ராப்பத்து உற்சவத்தினுடைய முதல் நாள் அதான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல பெருமாளை சேவிக்க போனே அவரே வைகுந்த வாசல் வழியே வெளியே வந்து ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ள போய் திருமாமணி மண்டபத்தில் எழுந்துருளி இருந்து ஓஹோன்னு உற்சவம் கண்டு விடுறார் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்துல போய் ஒரு தடவையாவது வைகுண்ட ஏகாதசி சேவிக்கணுங்கிற ஆசை யாருக்கு தான் இருக்காது எல்லாரும் ஒரு தடவையான போய் சேவிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்ப போரிலே வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவுக்கு வந்திருக்கிறீர்களே உங்கள் மனத்தில் ஆசை என்ன அப்படின்னு கேட்டா இல்ல இங்க வந்து புளியோதரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவேள் சொல்ல மாட்டாள் வைகுண்ட ஏகாதசி பெருமாள் சேவிக்க வந்திருக்கணும்னா பெருமாள் சேவிக்கணும் அப்ப இன்னும் திருப்பி கேட்கிறேன் பெருமாளை சேவிச்சு என்ன பண்ண பொருள் பெருமாளை சேவிக்க வந்தாச்சு எதற்கு சேவிக்க வந்தீர்கள்னா சட்டுன்னு சொல்லிட மாட்டோம் வைகுண்டம் கேட்க வந்தேன்னு எனக்கும் ஒரு நாள் வைகுந்தம் வேணும் சுவாமி அதுக்காகத்தான் இந்த பெருமாளை சேவிக்க வந்தேன் அப்ப எல்லார் மனசிலும் ஓர் ஆசை இருக்கும் பொதுவான ஆசை அனைத்துலகுக்கும் ஆசை மறுபடியும் மறுபடியும் இங்க பிறந்து பிறந்து கஷ்டப்படுறோம் இனிமே இந்த பிறவி இல்லாமல் மீளாத இன்பமாய் ஒரே இன்பமாக இருக்கும் வைகுந்தம் கிட்ட வேணும் நான் இப்பவே சொல்லல என்னைக்கு உயிர் போறதோ அன்னைக்கு சொல்றேன் ஏன்னா இப்ப இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா யாரும் வைகுந்தம்லாம் சொல்ல மாட்டா பிள்ளை இருக்கு பொண்ணு இருக்கு கல்யாணம் பண்ணணும் வேலைக்கு போனோம் அதெல்லாம் எவ்வளவு வேலை இருக்கு அதனால இப்ப வைகுண்டம்னா யாரானு ஒத்துக்கு போறோமா சாமி எனக்கு ஒரு 85 வயசு ஆகட்டும் அதையும் குறைச்சலா சொல்லிக்க மாட்டா எனக்கு ஒரு 85-90 வயசு ஆகட்டும் தானா உயிர் போறது பாரும் அப்ப பார்த்து வைகுந்தம் கொடுத்துட்டா போறோம் என்ன நம்ம இதான வைகுண்டம் கொடுக்குறேன்னு பெருமாள் உயிரை போக்கி கொடுத்துட்டார்னா அது வேற இவனுக்கு பயம் அதனால அதெல்லாம் வேண்டாம் எனக்கா போற வரைக்கும் பெருமாள் காத்துருக்கணும் அவர் நிதானமா காத்துந்து எனக்கா என்னைக்கு 90 வயசுக்கு உடல் கீழே விழுமோ அன்னைக்கு வைகுந்தம் கொடுக்கணும் ஆனா அந்த பெருமாள் எவ்வளவு பெரிய பைத்தியம் தெரியுமா இப்படி நாம இத்தனை விதிகளோட கேட்கச்ச கூட சரி அப்படியான்னு நீ வந்தா சரி இந்த முட்டை என்கிட்ட நீ கேட்டிய எத்தனை நாள் வேணா உன்னை வைக்கிறேன் வேற எத்தனை வேணா கொடுக்குறேன் ஆனா போற அன்னைக்கு அடுத்த பிறவி கேட்காதே வைகுந்தம் வேணும்னாலும் சொல்லு என்னதான் பெருமான் ஆசைப்படுகிறான் அப்ப அனைத்துலகத்துக்கும் ஒரே வாழ்க்கை எதுவாக இருக்கும் வைகுந்தத்தை அடைதல் பக்தியை பெருக்கு கொள்ளுதல் இறுதியாக வைகுந்தத்தை அடைதல் இதுதான் வாழ்ச்சி வாழ்ச்சி வாழ்ச்சின்னு சொன்ன எதேதோ வாழ்ச்சி அல்ல தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து நின் தாளினக்கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகையொருளாய் வந்தே என்ன ஆழ்வாருடைய பாசுரம் தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து பெருமானுடைய திருவடிகளிலேயே நாம் இருக்கணுமா இருக்க விடுவாளா கோவிலுக்குள்ள பெருமாள் இருக்கார் இந்த உள்ள பெரிய பெருமாள் இருக்கார் சாமி அந்த பெருமாளுடைய திருவடியே நாம் பிடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மள ஒருத்தரையும் உள்ளே விட மாட்டான் அர்ச்சக சுவாமி தான் உள்ள போக முடியும் நம்ம வெளியில தான் நின்று சேவிக்க முடியும் அர்ச்சக சுவாமியே 9 மணிக்கு கதவை சாத்தியம் அப்புறம் உள்ள போக முடியுமா அதையும் விட போறதில்லை அப்ப என்ன இது பெருமாள் திருவடியே பிடிச்சிருக்க முடியுமான்னா கையால பிடிச்சுக்கணும்னு அர்த்தம் அல்ல மனதால் அவன் திருவடிகளை மறக்கவே கூடாதுன்னு பொருள் நம்ம மனசுல எப்போதும் பகவானை பற்றின சிந்தனை இருக்க வேண்டும் நாவில் அவர் நாமங்கள் தவழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் கைகளில் அவரை நோக்கி கூப்பி கொண்டே இருக்க வேண்டும் மனம் மொழி மெய் 3 நம்ம இடத்துல இருக்கு மனது பெருமானையே நினைத்து கொண்டு மொழி அவன் நாமங்களையே செப்பிக்கொண்டு கைகள் அவனை நோக்கி கூப்பியே இருந்தால் அப்ப 3 வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது என் ஆண்டாள் திருப்பாவையில் செப்பினதே அப்போதுதான் நான் நடத்தியவர்களாக ஆகுறோம் அதனாலே பெருமானுடைய திருவடிகளுக்கு கிட்டக்க இருந்தா பயமே வராதாம் தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து அவர் திருவடிகளை தவிர வேற எந்த இடத்துல போனாலும் அது தாழ்ச்சி
அதை தவிர்ந்துடணும். மற்ற எல்லா இடத்துலையும் தாழ்ச்சி தவிர்ந்து யான் சேரும் வகையொருளாய் வந்தே. அப்ப வாழ்ச்சியது அவர் திருவடிகளை அடைதல், திருவடிகளோடையே ஒன்றி இருத்தல். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என்மனே. பெருமானுடைய திருவடித்தாமர்களை தொழு எழு. அப்ப நாம நிமிரணும், நாம எழணும். சாதாரணமா வீணா போடப்படாது. அப்படின்னாலே தொழுகை முக்கியம். பகவானுடைய திருவடிகளை தொழ வேண்டும். தொழுதால் வாழ்க்கையில் எழலாம். நாம பெருமானை தொழாம போயிட்டோம்னா வாழ்க்கையில் விழுந்து விடுகிறோம். ஆகையால் எழுவதற்கு ஒரே வழி பெருமானை தொழுதல். தாராளமா ஞானம் கேட்கலாம், பக்தி கேட்கலாம். அப்ப அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு இலக்கு இருக்கா, ஒரே ஒரு வாழ்ச்சி இருக்கா? அந்த வாழ்ச்சி எது? இங்கிருக்கும் போது பக்தனாக இருத்தல், வைகுந்தத்தை அடைதல். இதுதான் பொதுவான வாழ்ச்சி. இப்ப அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராசமா முனிவர் அப்படின்னு சொன்னா எல்லாரும் மோட்சம் போறதுக்கு எதிராசர் தேவைப்படுறாருன்னு அர்த்தம். அனைத்துலகும் வாழ, அனைத்துலகுக்கும் வாழ்ச்சி எது? மோட்சத்துக்கு போறதுதான். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். வைகுந்தத்துக்கு போவது என்னைக்கா இருந்தாலும், இன்னைக்கோ நாளைக்கோ 80 வயசுக்கோ 90 வயசுக்கோ இல்லை, அடுத்த பிறவி எடுத்தாலும் எந்த பிறவியிலாவது அங்க போய் சேர்ந்துதான் ஆகணும். மாறி மாறி இந்த இடத்துல பிறந்து கொண்டே இருக்க முடியாதே. அப்ப வைகுந்தம் புகுவது மன்னர் விதியே என நம்மாழ்வார் சாதித்த படிக்கு எல்லாருக்கும் ஒரே வாழ்ச்சி, வைகுந்தத்தை அடைவது, மோட்சத்தை பெறுவது. அப்ப அனைத்துலகுக்கு அதை கொடுக்க போறது யார்? மோட்சம் வேணும்னு தெரிஞ்சு போச்சு. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கடைக்காரர்கிட்ட போய் கேட்பேன், பயத்தம்பருப்பு வேணும்னா பருப்பு கடைக்காரர்கிட்ட போய் கேட்பேன், துணிமணி வாங்கணும்னா ஜவுளி கடைக்காரர்கிட்ட போய் கேட்பேன், எனக்கு சங்கிலி வேணும்னா ஆபரண மாளிகையில போய் கேட்பேன், மோட்சம் வேணும்னா. சாமி அதுக்கு எங்கேயான கடை வச்சிருந்தா சொன்னிருந்தா பேசாத, அங்க போய் வாங்கிட்டு வந்துடலாமே. வைகுந்தம்னு ஏதான இடம் வச்சிருக்காளா? அங்க போய் கேட்டா வழி காட்டிடுவாளா? அந்த போற வழியெல்லாம் எப்படி இருக்கும்? சுலபமா போயிடலாமண்ணா. எங்க இருக்குன்னு இன்னும் நம்ம எல்லாம் பார்த்ததே இல்லை. ஆபரணம் பார்த்துருக்கோம், வாங்கிட்டு வந்துடலாம். கத்திரிக்காயை பார்த்துருக்கோம், வாங்கிட்டு வந்துடலாம். வைகுந்தத்தை பார்த்தோமா வாங்கிட்டு வர்றதுக்கு? யாரும் இது வரைக்கும் அங்க போனதில்லை. இங்க இருக்கிறவா எத்தனையோ பேர் போயிருக்கா? இப்ப நம்ம இன்னும் போகலையோ இல்லையோ? இப்ப நாம இங்கேதான் இருந்துட்டு இருக்கோம், அவ்விடத்துல போகல. பின்ன ஏதோ ரொம்ப நாழியா வைகுந்தம் வைகுந்தம்னு சொல்லிட்டு இருக்கீரே, நீர் பார்த்துட்டு வந்து சொன்னீரான்னு நீங்க கேட்கணும். போ, இப்ப நான் ஒண்ணு சொல்லணும்னா நான் பார்த்துட்டு வந்திருக்கணும் இல்லையோ? எனக்கே பூமாலைன்னா என்னதுன்னு தெரியாதுன்னா நீங்க எல்லாம் பூமாலை போட்டுங்கன்னு உங்களுக்கு உபதேசம் பண்ணி என்ன லாபம்? நானே உண்மையே பேச மாட்டேன்னா நீங்கள்லாம் உண்மை பேசுங்கன்னு சொல்லி என்ன லாபம்? நானே வைகுந்தத்தை பார்த்ததில்லைன்னா அப்ப நீங்கள்லாம் வைகுந்தத்துக்கு ஆசைப்படுங்கன்னு சொன்னி என்ன லாபம்? சரி, அப்ப நம்ம வேணா போய் பார்த்துட்டு வந்து பேசலாமா அப்படிங்கிறதுக்காக கிளம்பினா பார்த்துட்டா அப்புறம் வர்றது எப்படி? பேசுறதுக்கு வழியே கிடையாது. இப்போ யாரெல்லாம் பேசின்னு இருக்கோமோ நம்ம பார்த்ததே இல்லை. யார் பார்த்துட்டானோ வரவே போறதில்லை, பேசவே போறதில்லை. இது என்ன பெரிய கஷ்டமா இருக்கும் போல் இருக்கு. பேசணும்னா பார்த்தாகணும், பார்த்துட்டா பேச முடியாது. இது நல்ல குழப்பம். இப்போ பார்த்தாத்தான் பேசுறதுக்கு முடியும், ஆனா பார்த்துட்டா பேச வரமாட்டான். அப்ப இப்படி பண்றதா அப்படி பண்றதாண்ணா? அப்ப நாம பார்த்து பேச முடியாது. நம்ம பூர்வாச்சாரியர்கள், ஆழ்வார்கள், வேதங்கள் இவைகளெல்லாம் அந்த வைகுந்தத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கோ அதை கேள்விப்பட்டு தான் நாம பேச முடியும். நாம பார்த்துட்டு வந்து பேச முடியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். யாரெல்லாம் கண்டுட்டாலோ அவன் வாயே திறக்க மாட்டான். யாரெல்லாம் வளவளவளவளான்னு பேசிட்டு இருக்கானோ அவன் பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். இப்பெல்லாம் நாங்கள் கிட்டு பேசிகிட்டே இருக்கோம் பாருங்க. ஆச்சு, 10:30 ஆரம்பிச்சேன், 10:40 இன்னும் அரை மணி சொல்லணும். இவ்வளோ அவ்வளவளான்னு பேசிகிட்டே இருக்கிறே, பார்த்துட்டு வந்தீரா நீங்கள் கேளுங்க. இல்லை சாமி அடி, எனக்கு தெரியாது. நானும் உங்களாட்டம் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். இப்போ எல்லாரும் அந்த முயற்சியில் தான் இருக்கும். அப்போ ஒன்று சேர்ந்து ஒரே முயற்சி, வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன? யார் கொடுக்கணும்? கத்திரிக்காய் வியாபாரி கொடுக்க போறதில்லை, நன்ன தங்க வியாபாரி கொடுக்க போறதில்லை, யாருமே இவர்கள்லாம் கொடுக்க போறதில்லை. அதுக்கு மட்டும் ஒரே ஒரு தெய்வத்துக்கு தான் தகுதி உண்டு. தெய்வங்கள் எத்தனையோ இருக்கலாம், ஒரு ஒரு தெய்வம் ஒன்னொன்ன கொடுக்கும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாத், சங்கராது ஞானம் அன்பிச்சேது, மோக்ஷமிச்சே ஜனார்தனாத். இது ஒரு அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகம். என்ன சொல்றதுன்னா, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, உடம்பு ஆரோக்கியம் நன்னா வேணுமா? சூரிய கடவுளை வேண்டிக்கொள். அவரை பார்த்தாலே ஒரே ஒளிமயமா இருக்கார். கண்ணை நன்னா இருக்க முடிந்து மனதை உறுதிநிலைப்படுத்தி சூரியனுடைய ஒளி கற்றைகள் நம்ம உடம்பு முழுக்க உள்ளுக்குள்ள போய் பரவி அது உள்ள இருக்கிற வியாதி எல்லாத்தையும் வெளியில போறாப்புல நினைச்சோம், தானே ரொம்ப 7 நாட்களுக்குள்ள உள்ள இருக்கிற வியாதி குணமே ஆயிடும். இப்ப பல இடத்துல மருத்துவர்களிடத்துல போனா கூட நமக்கு அங்கங்க இந்த ஒளிக்கதிர்கள்லாம் பாய்ச்சிரா பாருங்க,
உள்ளுக்குள்ள எண்ணெய் எலும்பு இருக்கணும்னால ஒளிக்கதிர் பாய்ச்சினாத்தான். இங்கான முதுகு பிடிச்சு நிறுத்து, இடுப்பு பிடிச்சு நிறுத்தினா அதுக்கு ஏதோ சூடா ஒரு ஒளிக்கதிர் எல்லாம் பாய்ச்சறாலும் இல்லையோ. ஏன், நமக்கு சாப்பு விளக்கு மேல அடிக்க வைக்கிறா, நீல விளக்க மேல அடிக்க வைக்கிறா, எல்லாம் அந்த சூரியனுடைய ஒளிதான். இதுக்கு தனியா காசு கொடுத்து கட்டமைப்பட வேண்டாம். தினப்படியே சூரிய பகவானை பார்த்து அவருடைய ஒளி தலை வழியே உள்ளே புகுந்து நம்ம உடம்பு முழுக்க சுத்தம் பண்றதா நினைச்சுட்டோம், மொத்த வியாதியும் அவர் தீர்த்தே கொடுத்துருவார். அப்ப ஆரோக்கியம் பாஸ்கராதி சேது ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாது, நிறைய செல்வம் வேணுமா? அக்னி பகவானை பிரார்த்திக்கணும், நெருப்பு கடவுள் அவரை கேட்டுட்டோம்னா தான் நமக்கு நிறைய பணம் காசு கொடுத்துருவார். அப்ப ஆரோக்கியம் வேணும், சூரியனை வேண்ட வேண்டும், செல்வம் வேணும், நெருப்பை வேண்ட வேண்டும். ஆரோக்கியம் பாஸ்கராதி சேது ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாது சங்கராது ஞானமன்விச்சேது, நமக்கு அறிவு வேணுமா? சங்கரர் சிவபெருமானை வேண்ட வேண்டும். கடைசியா சொல்லித்து மோக்ஷமிச்சேது ஜனார்தனாது, மோக்ஷம் வேணும், வைகுண்டம் வேணும்னு சொன்னால் சுவாமி சூரிய பகவான்கிட்ட வேணா வைகுண்டத்தை கேட்கணுமா? அவர் தரமாட்டார். சரி, அக்னி கடவுளை போய் வைகுண்டம் கேட்கட்டுமா? அவரும் தரமாட்டார். சிவபெருமான போய் வைகுந்த கேட்கட்டுமா? அவரும் கொடுக்க மாட்டார். பின்ன யாரிடத்துல கேட்க? மோக்ஷமிச்சே ஜனார்தனாத், ஜனார்தனங்கிற திருமால் சிவன் நாராயணன், அவர் ஒருத்தர் தான் முக்தி கொடுக்கிறார். அப்ப வைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய பெருமை திருமால் ஒருத்தனுக்கே உண்டானது, மற்ற பேர் அதை கொடுக்கறது இல்லை. மார்க்கண்டேயர் நல்ல சிவபக்தர் அல்லவா, மார்க்கண்டேயர் போய் சிவபெருமானிடத்திலே நிறைய பக்தி பண்ணி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வளர்த்துட்டார். அவர் போய் அடியனுக்கு வைகுண்டம் வேணும் அப்படின்னு சிவனிடத்துல கேட்டார். உடனே சிவபெருமான் நேர திருமாலிடத்தில் போ, ஸ்ரீமன் நாராயணிடத்துல பிரார்த்தித்து வைகுந்தத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பிச்சு வாங்கியே கொடுத்துட்டார். அப்ப ஜனார்தன பெருமாளிடத்துலதான் வைகுந்தத்தை வேண்ட வேண்டும் தெரிஞ்சு போச்சு. இப்ப எங்க கிடைக்கும்னு தெரியாத தவிச்சிருந்தமோ இல்லையோ, திருமாலிடத்துலதான் கிடைக்கும். அது நாம பகவான போய் ஜனார்தனா சேவிக்கலாம், கேசவ பெருமாளா, மாதவ பெருமாளா, ஜெகநாத பெருமாளாக, அதே போல மதுசூதன பெருமாளாக, சௌந்தரராஜ பெருமானாக, ஸ்ரீனிவாச பெருமானாக, இப்படி பல கோயில்களிலையும் பெருமான் இருக்கிறார். அப்ப அவரிடத்துலதான் நம்ம மோட்சமே வேண்டிண்டாகணும். சரி கேட்கிறேன், அப்ப தினப்படி நான் கார்த்தால கோவிலுக்கு வரைச்சே பெருமாளை பார்த்து எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கணுமா? கேட்டா தருவாரானா? ஓ, அப்படிலாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு ரொம்ப பெரிய மனுஷர் இருக்கார், எனக்கு ஒரு சின்ன காரியம் அவர்கிட்ட ஆகணும், அவர்கிட்ட போய் எனக்கு அந்த காரியம் பண்ணி தெரியலான்னு கேட்டேன். ஆட்டம் தலையாசிச்சுட்டார். அவள்லாம் நிறையா பேசுவாளா, ரொம்ப பெரிய மனுஷாளாக இருந்தால் ஆட்டம் பண்ணுறேன் அப்படின்னு விட இல்லையோ. நான் தினப்படி மூணு வேளை அவர்கிட்ட போய் நீர் அந்த காரியத்தை பண்ணிடுவீரோ இல்லையோ, நீர் அந்த காரியத்தை பண்ணிடுவீரோ இல்லையோன்னு அவரை தட்டிண்டே இருந்தேன். கோவிச்சு நடுவர், எவ்வளோ பெரிய மனுஷன், நான் குறுக்க குறுக்க போய் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா, நான் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், சும்மா இருக்க முடியாதா அப்படின்னு அடுத்த நிமிஷம் கோவிச்சு நடுவரோ இல்லையோ. அதே போலத்தான் பெருமாளும், இந்த ஊர் பெரிய மனுஷனே தலையாட்டுட்டா தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா உலகத்துக்கே அரசன் எம்பெருமாள். அப்ப அவர் பார்த்து நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னப்புறம் நீர் கொடுத்துருவீரோ இல்லையோ, ஒன்றும் பேச்சு மாறிட மாட்டீரே இப்படின்னு திரும்பி திரும்பி அவர்கிட்ட கேட்டுருந்தா, உனக்கு இத்தனை பாவம் பண்ணவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதே தப்பா போச்சு முதல்ல, இப்போ உனக்கு கிடையவே கிடையாது போட்டுவான்னு விடுவோம். அதனால அவரை வீணா போய் நம்ம தொந்தரவே பண்றதே கூடாது. ஒரு தரை தலையசைத்தால் கண்டிப்பாக பெற்று கொடுக்கிறார், கொடுத்தே விடுகிறார். ஆனால் அவர் ஒரே ஒரு விதி மட்டும் வச்சிருக்கார், நேர யாரையும் தங்கிட்ட வருவதை அவர் ஏற்றுக்கொள்ளுவதே இல்லை. பகவான் தான் மோட்சம் கொடுக்கணும், சிவன் நாராயணன் தான் மோட்சம் கொடுக்க போகிறான். ஆனால் அவரிடத்தில் நேர போய் நின்று நம்மால முக்தி கேட்க முடியாது. ஏன், நமக்கு ரொம்ப பெரிய மனுஷரை பார்க்கணும், என் பிள்ளைக்கு கல்லூரியில ஒரு இடம் வேணும், இல்ல பள்ளிக்கூடத்துல ஒரு இடம் வேணும், ஊர்லயே ரொம்ப பெரிய ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் நான் நேரம் கேட்கணுமோ இல்லையோ. சாமி அவர் அடி எனக்கு தெரியவே தெரியாது, போய் நின்னா எங்கேயான அனுப்பிச்சு விட்டுட்டாருன்னா என்ன பண்றது இப்போ? அப்போ உடனே என்ன தேடுவோம், அவருக்கும் வேண்டியவராக இருக்கணும், எனக்கும் தெரிஞ்சவராக இருக்கணும், இப்படி ஒருத்தரை முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். அவரை பிடிச்சாதான் சிபாரிசே நடக்கும். சிபாரிசு கடுதாசி இல்லாத எங்கேயானு உள்ளே போக முடியுமா? இதை பிடிச்சிருந்தா தான் அங்கே நம்மால் போக முடியும். ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்கணும், என்னை ஏமாற்றி விட்டுடுறவராக இருக்கக்கூடாது, அவரையும் ஏமாத்திடுறவராக இருக்கக்கூடாது, ஏதோ பணத்துக்குன்னு சிபாரிசு பண்ணுறவராக இருக்கக்கூடாது, இதை போலவே அவர் இருக்கக்கூடாது, நல்லவராக இருக்கணும். என்ன, எனக்கு நேராக ஒருத்தர தெரியாது, முதல்வர், இப்போ கல்லூரி முதல்வர், பள்ளி முதல்வர், யாரோத்தர் எனக்கு நேரம் தெரியாது, யார் மூலமாவான்னு போகணும், அந்த மூலமாக போகிறவர் நல்லவராக இருக்கணும். நம்முடைய சம்பிரதாயத்தில் அவரைத்தான் ஆச்சாரியன் ஆச்சாரியன்னு கொண்டாடுகிறோம். நாம் பகவானிடத்தில் நேரையே போகலாம், அவர் தான் நமக்கு மோட்சம் கொடுக்க போகிறார். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஒரு பாகவதோத்தமன் மூலமாகத்தான் வரணும், ஒரு ஆச்சாரியன் மூலமாகத்தான் வர வேண்டும்.
ஏன் நடுவுல எதுக்கு? நீங்க பல பத்திரிகைகள்லாம் போடுற பாருங்க, இந்த ஆச்சாரியர்கள் மட்டாதிபதிகள் இவர்கள் எல்லாம் இறைவனுக்கு நமக்கும் இருக்கிற இடைத்தரகர்களா அப்படின்னு கேக்குற பாருங்க. இதெல்லாம் ஏதோ புரியாத எழுதிட்டு இருக்கலாமே தவிர வார்த்தை இருக்குங்கிறதுக்காக கண்டபடிக்கு பேசிடக்கூடாது. இடைத்தரகர்னு ஏதோ ஒன்று லோகத்திலே இந்த வீட்டை வாங்கி கொடுத்தார், அதை வாங்கி கொடுத்தார், நிலக்க வாங்கி கொடுத்தார், இடைத்தரகர்னு சொல்லியிருந்தா அதுக்குன்னு உடனே ஆன்மீகத்திலையும் கொண்டு இடைத்தரகர்னு சொல்ல போனோம்னா யாரோ சில பேர் சிலது தப்பு பண்ணிட்டு தான் இருப்பா.